ஹாய் கேய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரளா ஸ்டைலில் ஒரு பீஃப் கறி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். குக்கரில் தான் பண்ணுறோம், வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். பீஃப் தேங்காய் எண்ணெயெலாம் நம்ம வச்சோன்னா ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, தச்சோளம், கொஞ்சம் அஞ்சாறு பால் நல்ல மிளகு, இவ்வளோத்தையும் போட்டுக்கலாம். இது இவ்வளவுமே சூடானதுமே ஒரு அரை கிலோ அளவு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா தொலியெல்லாம் நீக்கிக்கிட்டு அதை சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சது. அதுக்கு முன்னாடி நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு சவாலாக கட் பண்ணி போட்டுக்கோம். இவ்வளவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு எலுமிச்சைப்பாலை அளவுக்கு போட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டு கொடுத்துட்டு இருக்கலாம். அஞ்சாறு பச்சை மிளகு, காரம் இல்லாதது அப்படி முழுமனே போடுறேன். மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. நமக்கு இதில் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மீட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பொடித்தது, ஜஸ்ட் க்ரஷ் பண்ணது, இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை ஒரு கிரேவி மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாஸ் எல்லாம் நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த பீஃப் கறியை இதில் போட்டுடலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சதை மசாலாஸ் கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு சூடு தண்ணி, நல்லா சூடாக இருக்கிற தண்ணி தேவையான அளவு விட்டுருக்கேன். கூடவே உப்பு, அதுக்கு ஏற்றாப்புல உப்பும் ஆட் பண்ணி நம்ம குக்கரை அடைச்சி மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 விசில் வரைக்கும் நான் எடுக்கிறேன். 10 விசில் வர்றது வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது 10 விசில் ஆகிடுச்சு. நமக்கு நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதோட ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் பண்ணலாம். ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ப்ரெஷர் போயிடுச்சு, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நல்லா செட் ஆகி பீஃப் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மெதந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரொம்ப லூஸாக கிரேவி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு. நம்ம இது பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தோம். கூடவே நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணனால ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நமக்கு இதில் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது, அது என்னென்னு பார்த்துருவோம். இதை மாற்றி வச்சுக்கிட்டு நான் ஒரு பேன் அடுப்பில் வைக்கிறேன். அடுப்பில் வச்சுட்டு கோகனட் ஆயில் விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு கோகனட் ஆயில் நம்ம பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.